ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். பிரவீன் மகா. எங்கள் ஊரில் வந்து எங்கள் நோம்பி சாட்டியிருக்காங்க, ஓகேவா? போன வருஷம் நாங்கள் வீடியோ எடுத்திருப்போம், அந்த நோம்பி வந்து சாட்டியிருக்காங்க. சாட்டிட்டாங்க, ரெண்டு நாள் ஆச்சு. அதனால் வந்து நாங்கள் நான்வெஜ் எதுவும் சாப்பிடக்கூடாது. பட் ரெண்டு நாளாக வந்து எங்களுக்கு மழை பெய்யுது, இடியுடன் கூடிய மழை பெய்ஞ்சது. பெருசாக ஆச்சரியமாக இருந்தது எங்களுக்கே. கிளைமேட் வந்து 2 டேஸில் சேஞ்ச் ஆகி போச்சு, இங்கே அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகி போச்சு. இப்போ வந்து காலையிலேருந்து இன்னும் மோடமாக தான் இருந்தது, இப்போ தான் கொஞ்சம் வெயில் அடிக்குதே. ரெண்டே நாளாக ஃபுல்லாக கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகி போச்சு. நாங்கள் வந்து பச்சை தண்ணியில் தான் குடிப்போம் இப்போது வெயில் ஆரம்பிச்சதுலேருந்து. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்லாக இருந்தது, ஹீட்டர் போட்டு குடிக்கலாம்ன்ற அளவுக்கு கிளைமேட் சில்லுன்றது. குக் பண்ண போகிறேன். இவங்கெல்லாம் ஜாலியாக வந்துட்டு உட்காந்து டிவி பார்த்துட்ருப்பாங்க, நம்ம போய் வந்து வந்து செஞ்சுட்டு செஞ்சுட்டு வரணும். என்ன பண்ண போகிறோன்னா இவங்களும் என் கூட கூட்டிகிட்டு போக போகிறேன். என்ன பண்ணலாம் யோசிச்சு இருக்கான். எடுத்தா கடிப்பானட்டிருக்கடோ, மொட்டை பொறுக்கி வெளுத்து போடுவேன். தெரியல சார், என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க. போகிறோம் வந்து ஒரு சின்ன சேஞ்சு, நாங்கள் வந்து இப்போ சோயாபீன்ஸ் பண்ணுற மாதிரி இல்லை, நைட்டே வந்து சோயாபீன்ஸ் பண்ணிக்கலான். ஏன்னா அவர் இப்போ தான் கும்பு கும்புன்னு கும்புனாரு. நாலு தோசையை, நாலு தோசை ரெண்டு காலையில் ரெண்டா சுட்டு போட்டது. நானு நாலு மூணு தோசை சாப்பிட்டீங்க, ரெண்டு தோசை தான் தின்னேன். மூணு தோசை சாப்பிட்டாரு காலையில, இப்போ நாலு தோசை, இப்போ மூணு தோசை சாப்பிட்டாரு. அதனால வந்துட்டு எங்களுக்கும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு பசி இல்லை எங்களுக்கும். ஸோ நாங்கள் வந்துட்டு இது பண்ணுவோம். ஒரு கணக்கா ஆமா இல்ல, சொன்ன மாதிரி கோயிலுக்கு வேற போகணும் இப்போ 4 மணிக்கு. இப்போ கிளம்புவோம் நாங்கள் வந்துட்டு வந்து அப்புறம் வந்து சோயாபீன்ஸ் பிரியாணி பண்ணிக்கலாம். இவருக்கு பிடிக்காதாமா, இவர் என்ன திங்காட்டியா நம்ம பண்ணி சாப்பிட வேண்டியதான். டெல்லி போறீங்களா? தாஜ்மஹால் பார்த்ததே இல்ல. என்ன பாத்துக்கோங்க. இத சார் இவன சும்மா ஏங்க கட்ட போறீங்களா எனக்கு? அது மாதிரி அவர் வந்து தாஜ்மஹால் போய் ஒரு ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு வர போறாராமா டெல்லிக்கு போய். ஏன்னா வந்து ஃபியூச்சர்ல என்ன கட்ட போறாராமா, அதனால ஒரு ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு வர போறாருமா. என்ன டெல்லி போய் கார் எடுத்த ஒரு 3 லட்சம் 4 லட்சம் கம்மியா கிடைக்கும். இங்க கார் எடுத்த 3 லட்சம் 4 லட்சம் சேர்த்து கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. வருண் வந்து அவனே வந்து நூடுல்ஸ் செஞ்சுக்குவான், அவனே வந்து ரொம்ப நல்ல பையன், அவனே செஞ்சு சாப்பிட்டுக்குவா. அப்படினால என்ன சொல்ல சொன்னா நான் சொல்லிட்டேங்க. கிளம்புறேன். இத்தனை கஷ்டப்பட்டு உங்களோட போனை அப்பா கிட்ட குடிக்கிட்டு வந்ததுக்கு அவன் நூடுல்ஸ் செய்யறத வந்து 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 நான் வந்து வீடியோ எடுத்து காட்டணும் அம்மா உலகத்துக்கு அப்படின்னா வாசப்படுறான். அவன் 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 செய்யறான், நீ பதறாத. இந்த வயசுல திங்காம எந்த வயசுல திங்கறது எனக்கு பெரிய வடை எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம்
படுகொலை சொத்து மதக்குது. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா அப்படிங்களா, எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஓ, மேகியோட அந்த மசாலா வருங்களா, இல்லை எப்படி செப்பரேட்டாக நீங்கள் இதுக்குன்னு மசாலா மேக் பண்ணுவோம் சொல்லிட்டியா? எப்படி வரும் ஃபேஸ் மட்டும் நல்லா முட்டையாக முட்டை வடிவில் இருப்பது எப்படி? மசாலா போட்டியா? தொப்பை முஞ்சி வைக்கிறது எப்படின்னு கேட்க சொல்ல போகிறேன். முஞ்சியில் தொப்பை கரைப்பது எப்படி? வளர்ப்பது எப்படி? எஸ் அஃப்கோர்ஸ், கரெக்டாக சொன்னேன். இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா முஞ்சில தொப்பை சூப்பராக வளரும், பர்ஃபெக்டாக. தோசை கரைக்கு பார்த்து பார்க்குவோம். ஆ, சட்டி கவுந்துடாமா பார்த்து. எப்போவுமே நான் வந்து ஒரு தோசை தான் சாப்பிடுவேன், சட்னி வச்சுப்பேன். இது வந்து எப்போவுமே அப்படி தான் நான் சாப்பிடுவேன், பிகாஸ் வந்து நான் டயட்டில் இருக்கு அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். மாவு தீங்கு போச்சு, நான் செஞ்சேன் இந்த கையால் சாப்பிடுவேன். ம், எங்கே சொல்லு, இதை நான் கையால் சாரி மேகியில் அம்மா ஒன்னே போட்டேன், அது என்ன தெரியுமா? ஆயில். எனக்கு ஆச்சரியமா இல்ல, நீ அதை ஆஃப் பண்ணு முதல்ல, ஆஃப் பண்ணிரு. ஆஃப் பண்ண தெரியாம பண்ணிட்டேன். ஏய், ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறியா இல்ல ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறியா? போலி பட்டறலாம் வில்லம் கிட்ட. வேகவே இல்ல. சரி, ஓ சாமி கிளம்பு பாய்.